वेलकम बैक फ्रेंड्स वेलकम टू टेक्विटा चैनल प्रोग्राम नम्म वंदे इन्फिनिटी वर्ब पाकपोरों अप्रों प्रोनौन पाकपोरों प्रोनौनेयों मिंगल पनी वर्बोड मिंगल पनी पाकपोरों अप्रों प्रिपोशन पाकपोरों एल्लादियुमे सेर्थु पाकलाम इंद सेंटेंस ला सरिंगला कुछ डिफरेंट आना वाक्य अमैप्पुगळैयुम पाकलाम एल्लादियुम सेर्थु पाकुम्बोधु दान नमक्कु वंदे ओरु सिल डौट्टुगळुम वरुम अंद डौट वंदा दान नम्म क्लियरुम पण्णिक्कलाम போன சென்டென்ஸ்ல கூட ஒருத்தர் அழகா கேட்டிருந்தார் சார் இதுல மறைமுகமா வந்து உங்களுடன் ஒரு வார்த்தை வருது அப்ப வந்து டோல்ட் யூ போடலாம் அப்ப தாராளமா போடலாம் சார் தாராளமா போடலாம் நீங்க அந்த வாக்கியத்தை புரிஞ்சுகிட்டீங்கன்னா போடலாம் புரியுதுங்களா இல்லீங்களா நான் அதனால தான் ஒன்னு போட்டு காமிச்சேன் இன்னொரு வாக்கியத்துல போடாம காமிச்சேன் இந்த டவுட் கேட்டவருக்கு நல்லா புரியும் சென்டென்ஸே சொல்லாம நாங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கிறோம் புரிஞ்சவங்க எல்லாரும் என்னோட பேசுற மாதிரி தான் அது சரிங்களா சரி இப்ப இந்த சென்டென்ஸை பாருங்க நம்ம வீட்டுல ஒருத்தன் வந்து ரொம்ப மானாங்கனியா கத்திட்டு போயிருக்கான் இந்த அவருங்கிறவரு உங்களுக்கு எதிராளிங்க சரிங்களா கூட வந்தவன் தான் வந்து வந்து சவுண்ட் விட்டுருக்கான் ஏதோ உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை அவருங்கிறது வேற யாரும் இல்லை உங்க தம்பி தான் உங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் ஏதோ நேற்று நைட்டு ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாப்புல போல தெரியுது நீங்கள் அண்ணன்னா நீங்கள் உங்களுக்கு தனி ஃபேமிலி அவருக்கு தனி ஃபேமிலி மானாங்கனியா வந்து சவுண்ட் விட்டுருக்காரு அந்த பையன் நீங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் ரொம்ப கோவக்காரரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் அப்படி முரட்டுத்தனமாக கேட்குறீங்க ஐத்தாப்பில் உள்ள கடையில் போய் தம்பி வந்தான்னு தெரியும் அவனோட வந்தவன் யார் அவன் மட்டும் சொல்லு உனக்கு தெரியாமல் இருக்காது அவன் வந்தவன் யார் அதை மட்டும் சொல்லு ஹூ கேம் வித் ஹிம் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் ப்ரிபோஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோனவுனும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹிம்ங்கிறது யார் அவரை குறிக்கிறது சப்ஜெக்டை குறிக்கலை நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் சப்ஜெக்டை இதை குறிக்கலை ஏன்னா பொதுவாக வந்து சப்ஜெக்டை குறிக்கிற மாதிரி தான் ஹிம்மு முடியும் ஆனால் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் நமக்கு தெரியலங்க டைரெக்டாக சப்ஜெக்டோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட்டு நமக்கு தெரியல புரியுதுங்களா ஹிம்முங்கிறது அவரை சரிங்களா அவரை உங்களுக்கு தெரியுது சப்ஜெக்ட்டு தெரியல சப்ஜெக்ட் தான் நீங்கள் கேட்குறீங்க கூட வந்தவன் யார் ஹூ கேம் வித் ஹிம் அவனுடன் வந்தவன் யார் புரியுதா அடுத்தது ஹூவில் உள்ள சிக்கலான விஷயமே அதுதான் எதை நம்ம பேசுகிறோன்னு நமக்கே தெரியாமல் போயிடக்கூடாது சரிப்பா நல்லா விளாண்டுட்டு இருந்தான் போட்டியில் நல்லா விளாண்டு அவனை யார் விட்டு கொடுக்க சொன்னது இல்லைங்க அவங்க வீட்டில் ஒரு துக்கம் இதில் அவனால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அதனால தான் விட்டு கொடுக்க சொன்னோம் வேற ஒன்றும் அவனை யார் விட்டு கொடுக்க சொன்ன போட்டியிலேருந்து விட்டு கொடுக்க சொன்னது யார் கிவ் அப்னு சொல்லுவாங்கல்ல நிறையா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் படிச்சிருக்கீங்க ஹூ டோல்டு ஹிம் டு கிவ் அப் த மேட்ச் நிறையா நம்ம மீம்ஸ்லாம் படிச்சிருப்போம் கிவ் அப் டோன்ட் கிவ் அப் விட்டு கொடுக்காத விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இல்லை இன்னொன்றுன்னா ஹூ டோல்டு ஹிம் டு டோல்டு ஹிம் டு லீவ் த மேட்ச் புரியுதா இது கண்டிப்பாக எதில் இருக்கணும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும் இதெல்லாம் நல்லா தெரியும் நமக்கு அடுத்தது அந்த ஏரியா பசங்களே எப்படா உங்கள்கிட்ட வம்புழுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கானா அவங்களோட போய் யாரா அவங்கள விளையாட சொன்னது இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்கிது அவனுங்க உங்கள்கிட்ட எப்படா சண்டை போடலாம் உங்களை எப்படா அடித்து மண்டையை உடைக்கலான்னு காத்துட்டு இருக்காங்க அந்த பையன்கள்ட்ட போய் உங்களை யார் விளையாட சொன்னது அண்ணன் தான் சொன்னாங்க ஹூ டோல்டு யூ டு பிளே வித் தெம் அவர்களுடன் உங்களை யார் விளையாட சொன்னது உங்களுடன் உங்களை சொன்னது உங்களிடம் சொன்னது புரியுதுங்களா வார்த்தைக்கு வார்த்தை பிரித்து பார்த்தா புரியுதா நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் நல்லா பாருங்க அவர்களுடன் வித்து தெம்னா தான் அவர்களுடன் இல்லைன்னா தெம்முன்னா அவர்களைன்னு அர்த்தம் சரிங்களா வித்து தெம்னா அவர்களுடன் உங்களை மன்னிக்கணும் யார் விளையாட உங்களிடம் சொன்னது நம்ம தமிழில் வந்து கேஷுவலாக சொல்கிறாங்க அவர்களுடன் யார் உங்களை விளையாட சொன்னது ஓகே ஓகேவா அடுத்தது பாருங்க ரொம்ப அருமையான ஒரு விழாங்க அது இந்த விளையாட இந்த விழாவை வந்து ஏற்பாடு செய்ய யோசனை தந்தது யார் இப்படி ஒரு விழாவை வந்து அருமையாக ஏற்பாடு செய்யணுன்ட்டு யோசனை யாருக்கு வந்துச்சு யார் யோசனை வந்து யார் கொடுத்தது யாருக்கு யோசனை கொடுத்தது டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் பாருங்க ஹூ கேம் அப் வித் ஐடியா டு ஆர்கனைஸ் this event நல்லா இருக்கா கேம் அப் வித் ஐடியான்னா யோசனையுடன் வந்தார் இது வந்து ஒரு ஒரு மாடர்ன் சென்டென்ஸ் இல்லை நார்மலாக சொல்லணும்னா
who gave idea to organize this event. புரியுதுங்களா? பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, கொஞ்சம் அந்த இடத்துல கேப் கேப் இல்லை, ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இது வந்து நல்லா இருக்கு. என்ன கேட்டா, ஹூ கேம் அப் வித் ஐடியா டு ஆர்கனைஸ் திஸ் ஈவெண்ட். ஓகேவா? அடுத்தது எப்பா, இந்த ஒரு மூணு நாள் வந்து டோர்னமெண்ட் நடத்துனீங்களே, சிறந்த பேட்ஸ்மேனுக்கான விருது யாரு கிடைச்சிச்சு? ஒரு பையன் நல்லா விளாண்டா அவனுக்கு கொடுத்தீங்களா, இல்லை இதுலேயும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஹூ வான் த அவார்டு ஃபார் த பெஸ்ட் பேட்ஸ்மேன், சிறந்த பேட்ஸ்மேனுக்கான மட்டையாளருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது, யாருக்கு கிடைத்தது? சரிங்களா? அடுத்தது ஒரு போனை காமிச்சு, இதே போன்ற போன் யாரிடம் இருந்தது, இருக்கிறது இல்லை இருந்தது. ஹூ ஹேட் எ போன் லைக் திஸ்னா இது போன்ற, என்ன இது போன்ற ஒரு போனு யாரிடம் இருந்தது, ஹாவ்னா இருக்கிறது. சரிங்களா? அது வந்து சப்ஜெக்டை பொறுத்து நம்ம ஹாவ் போடுறதா ஹேஸ் போடுறதான்னு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஏன்னா சப்ஜெக்ட் யாருன்னே தெரியல. அப்போ நீங்கள் ஹாவ் போடுவீங்களா ஹேஸ் போடுவீங்களா? புரியுதுங்களா? அது ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அதனால பாஸ்ட் டென்ஸில் அந்த குழப்பம் கிடையாது. இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹாவுக்கும் ஹேஸுக்கும் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹேடு தான். சரிங்களா? அதனால இருந்ததுங்கிறப்ப ஹேடு போடலாம். அடுத்தது கடைசி க்வெஸ்சனு, நீங்கள் ஒரு திருமண விழாவிற்கு போயிருக்கீங்க, உங்களை அங்கே வந்து சரியான முறையில் நடத்தவே இல்லை, போகவே இல்லை, வரவே இல்லை. நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஆளெலாம் அழைச்சிட்டு போயிருக்கீங்க, உங்களை வற்புறுத்தி கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அங்கே போயிட்டு வற்புறுத்தி கூப்பிட்டு, உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபு சம்மந்தமான ஒருத்தவங்க தான், இந்த திருமணத்திற்கு நம்ம அழைத்தது யாருன்னு உங்கள் ஒய்ஃப்ட்டை பார்த்து கேட்குறீங்க, அவனை கூப்பிடு. இது செய்தியை கேட்டோடனே அங்கே இல்லை ஒரு ஆள் போய் சொல்லி பறந்து துடிச்சு ஆள் வந்துருச்சு, அது சாரி எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க, நான் உங்களை ரிசீவ் பண்ண வாசலுக்கே வந்திருக்கணும், அங்கே ஒரு முக்கியமான ஒரு வைபவம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அங்கே இடத்துல நான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வர முடியல, வருத்தப்பட்டுக்காங்க வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கோபமாக, இந்த திருமணத்திற்கு நம்மை அழைத்தது யார் பட்டுன்னு கேட்குறீங்க. ஹூ இன்வைட்டட் அஸ், யார் நம்மை அழைத்தது இந்த திருமணத்திற்கு, டு கம் டு திஸ் மேரேஜ். இந்த திருமணத்திற்கு வர சொல்லி நம்மை அழைத்தது யார், இந்த திருமணத்திற்கு வர நம்மை அழைத்தது யார்? சரிங்களா? இந்த இடத்துல டூ கம் டு திஸ் மேரேஜ் அப்படிங்கிறது, நான் அந்த டூ கம்முங்கிறத நான் என்னவா யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டு திஸ் மேரேஜுங்கிறத வந்து ப்ரிபோஷனல் ஃப்ரேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இன்வைட்டட் அஸ்ங்கிறத அஸ்ஸை வந்து நான் ப்ரொனோனாக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மை அது வந்து சப்ஜெக்டாக வரும்போது வீன்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்லலாம், ரவி இன்வைட்டட் அஸ் டு கம் டு திஸ் மேரேஜ், நம்மை இந்த திருமணத்திற்கு வர சொல்லி அழைத்தது ரவி, ரவி தான் நம்மை திருமணத்திற்கு வர சொல்லி அழைத்தார். புரியுதுங்களா? வற்புறுத்தி அழைத்ததற்காக நாம் கம்முங்கிற வேர்பை கூட சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். டவுட் இருந்தால் கேளுங்க, டவுட்ஸ் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.